வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க கப்பை வச்சு எப்படி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு கேம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கப்போ இல்லை பிளாஸ்டிக்கில் வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த கப்பில் ஒரு ஃபிஷ்ஷை வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் மார்க்கர் பென் வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் எல்லா ஃபிஷ்லேயுமே ஒரு சர்க்கிள் அதாவது அதோட கன்று வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு மிச்சம் இருக்கிற இடத்துல அதை ஃபிஷ்ஷோட கண்ணை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலேயும் நம்ம அந்த மார்க்கர் பெண் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம் அதே மாதிரி எல்லா இதுலேயும் நான் கலர் பண்ணிட்டேன் கலர் பண்ணி அதை நாலா பக்கமும் நான் கலர் அடித்து வச்சுருக்கேன் இப்போது கலர் அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போது அது அந்த பிளாஸ்டிக் கப்பில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம் அதுக்காக நான் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி எல்லா பிளாஸ்டிக்ஸு ஃபிஷ்ஷையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் தனித்தனியாக எடுத்துடலாம் ஃபிஷ் ஷேப்பில் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதோடய பிளாஸ்டிக் வேஸ்ட் நெக்ஸ்ட் திரும்பி இந்த மாதிரி இவ்வளோ ஃபிஷ் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்லேயும் அதோடய கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம ஊசியை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் ஓட்டை போட்டதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டாப்லர் பின் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வேஸ்டான ஸ்டாப்லர் பின்ஸ் எல்லாத்தையும் வச்சு இப்போ இதோட அந்த மாதிரி ஓட்டை போட்ட இடத்துல மாட்டிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஓட்ட வழியாக விட்டு இன்னொரு ஓட்ட வழியாக எடுத்து மடக்கிக்கலாம் அப்புறம் அது வெளியே வராது அந்த ஸ்டாப்லர் பின் அதே மாதிரி எல்லா ஃபிஷ்லேயும் ஓட்ட போட்டுக்கலாம் எல்லா ஃபிஷ்லேயும் ஓட்ட போட்டு முடிச்சாச்சு இப்போ அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஸ்டாப்லர் பின்னை வச்சு குத்திடலாம் இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தியாச்சு இப்போ இந்த ஃபிஷ்ஷஸை அப்படியே தூக்கி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சீமார் குச்சியும் ஒரு கட்டுற கயிறு எடுத்து சீமார் குச்சியை நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கலாம் ஒரு நூலை நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிட்டு அதை ரெண்டாக மடித்து ஒரு சைடை நம்மளோட சீமார் குச்சியோட கார்னரில் ஒட்ட கட்டி வச்சுக்கலாம் இன்னொரு சைடில் நான் ஒரு மேக்னெட்டை உடச்சி தூளாக்கியிருக்கேன் அந்த ஒரு சின்ன பீஸ் எடுத்து இன்னொரு சைடு இருக்கிற அந்த நூலில் கட்டிக்கலாம் நல்லா கட்டியாச்சு இப்போ ஒரு டப்பால நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் விட்டுடலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தூண்டில் வச்சு நம்ம பிடிச்சி பார்க்கலாம் அந்த மேக்னட் ஸ்டாப்லர் பின்ன அட்ராக்ட் பண்ணுது எவ்வளோ சூப்பராக மீன் பிடிக்க முடியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு சின்ன பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா காசும் செலவாகாது அதே மாதிரி நம்ம வீட்லேயே பிளாஸ்டிக்கை வச்சு ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும் இதை வச்சு பசங்க விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போரே அடிக்காது பாய் பாய்